ரொம்ப ஃபீலிங்காக ஆகுது கடைசியில். படம் சூப்பர்ண்ணே, சோதிகா நடிப்பு நல்ல நடிப்பு. அது வந்து வர வேண்டிய பேச வேண்டிய வட்டையில இருக்காது, தப்பு பண்ணால் கோவம் வருங்க, உங்களை அடிச்சு உங்களுக்கு கோவம் வரதா? நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் அசிங்கமாகலாம், லேடிஸ்லாம் பார்க்க முடியாமல் இல்லை, கைத்தட்டுற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு படம், படம் சூப்பராக இருக்குது. ஜோதிகா ஆக்டிங்கு சூப்பராக இருக்குது, நல்லா நடிச்சிருக்காங்க. போலீஸ் ஆக்டிங்கு நல்லா நடிச்சிருக்காங்க, ரொம்ப மிரட்டலாக இருக்குது படம். நல்லா நடிச்சிருக்காரு, ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது கடைசியில். இளையராஜா மியூசிக் நல்லா இருக்குது, நல்லா அடிச்சிருக்காரு. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் படம், சூப்பராக இருக்குது. படம் நல்லாயிருக்கு, பாலா படம் நல்லா சென்டிமெண்ட்டாக தானே இருக்கும், நல்லாயிருக்கு. இல்லை இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செமையாக பண்ணியிருக்காரு, செம ஆக்டிங் ஜோதி, அதை விட பயங்கர ஆக்டிங். படம் நல்லாயிருக்கு, கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குப்பா, படம் சூப்பராக இருக்குது. ஆம்லேட் தான் சொல்லணும், பொம்பளேட்டை சொல்லக்கூடாது. ஜீவ் பிரகாஷ் குமார் நல்லா நடிச்சிருக்காரு, ஜோதிகாவும் நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லாயிருக்கு படம் சூப்பர்ண்ணே. சோதிகா நடிப்பு நல்ல நடிப்பு, பயங்கரமாக இருக்குது நடிப்பு, படம் சூப்பராக இருக்குது. நோரடிப்பு பார்க்கலாம், இட் இஸ் பெஸ்ட். பாலா படம்னாலே எப்பவுமே தமிழ் சினிமாவை புரட்டி போட்டுருவார், இந்த படம் எப்படி இருக்கு? புரட்டி போட்டால் தான் சொல்லணும். ஆமாம், இந்த படத்தில் என்ன மெசேஜ் சொல்கிறாரு அவர்? ஜோதி ஆக்டிங் எப்படி இருக்கு? ஜோதி ஆக்டிங் தானே, படம் முழுக்க ஜோதியாக தானே பார்ப்பாங்க எல்லாருமே. அதாவது ஸ்க்ரீனில் ஃபுல்லாக அவங்க தான் தெரியுதாங்க, பெரிய ஹீரோவே அவங்க தான். ஜிவி பிரகாஷ் செகண்ட் இடத்து தான் போகிறார், அவர் கெட்டப் மாற்றிருக்காரு, நடிக்கிறாரு பயங்கரமாக, நடிக்கிற நடிக்க வச்சுருக்காரு பாலா சார். ஆனால் மெயின் வந்து ஹீரோ வந்து ஜோதிகா தான். ஜோதிகா வச்சு இந்த படத்தில் என்ன மெசேஜ் பாலா சொல்லியிருக்காரு? இந்த படத்தில் கொச்சையான வார்த்தை வந்து வருது ஒரு ஒரு காட்சியில். வார்த்தைன்னு சொல்ல முடியாதுங்க, அது வந்து வர வேண்டிய பேச வேண்டிய வட்டையில் இருக்காது. தப்பு பண்ணால் கோவம் வருங்க, உங்களை அடித்தா உங்களுக்கு கோவம் வரதா? என்னை அடித்தா கோவம் வரணும். தப்பு நடக்குன்னு தெரியும் போது யாருனாலும் அந்த வாய் தானே நம்மளும் அறியாமல் எக்ஸ்பிரஷன் வரும், கெட்டாவே வரதான் செய்யும். அது ரியலாக எல்லாருமே பேசியிருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன தெரியாமல் வெளியே கொண்டு வரதில்லை. பர்சனலாக பேசியிருக்காங்க, வீட்டுக்குள்ளே பேசுகிறாங்க, ஆஃபீஸில் பேசுகிறாங்க. கோவம் வரும்போது ஒரு மனசை வந்து தமிழை மீறி பேசி தான் ஆகணும் அந்த டைலாக. இது வந்து கரெக்டான இடத்துல பேசிக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய கருத்து வந்து அந்த டைலாக் கரெக்டு தான், தப்பே கிடையாது. அது படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்க போகிறவங்களுக்கு தெரியும். இளையராஜா மியூசிக் நல்லா, என்ன கொஞ்சம் சாங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துனா நல்லா இருக்கும். ஏன்னா எதிர்பார்க்காங்க, பழைய இளையராஜா இசைஞ்சா என்னென்ன ஒரு மெலடி சாங் கொடுத்துருக்காரு, நல்லா அழகாக இருக்குது. இன்னும் ஒரு ரெண்டு மூணு சாங் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அவர், ரொம்ப கம்மி பண்ணிடுறாரு, வேறு ஒன்றும் இல்லை. மியூசிக் ஆனால் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பாலா படம்னாலே வந்து எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், இந்த படம் எப்படி இருக்கு? இந்த படம் பாலாவை வந்து இன்னும் ஒரு படி தூக்கி நிறுத்திருக்கு. இப்போ காட்டுற மாதிரிலாம் இருக்காது, பிதா மகள்லேருந்து அவர் லேடிஸ்கெல்லாம் சப்ஜெக்ட்டுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த போலீஸில் ஜோதிகாவை வந்து ரொம்ப வசரத்துக்கிட்டு இருக்காரு. ஜோதிகாவுக்கு இது ஒரு பெஸ்ட்டு படம். ஜோதிகா நடித்தது, பிரபு நடித்த படம் ஒன்று வந்தது, என்னது இது? சந்திரமுகியோட இதில் இன்னும் சூப்பராக இருக்காங்க. ஆமாம், சந்திரமுகியோட இதில் பெஸ்ட்டு, அவங்களுடைய ஆக்ஷன் நல்லா வெளியில் வந்திருக்கு. அந்த போலீஸுக்கு அவங்க ரொம்ப சூட் ஆகிட்டாங்க. மியூசிக்கு ஜிவி பிரகாஷோட ஆக்டிங்லாம் எப்படி? ஜிவி பிரகாஷ் இஸ் நேச்சுரல் ஆக்டிங். நான் ஜிவி பிரகாஷ் படம் பார்த்ததே இல்லைப்பா, இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் ஆக்சுவலாக ஜிவி பிரகாஷுக்குன்னு வரல, ஃபஸ்ட்டு பாலா படம்னு வந்தேன், அடுத்தது ஜோதிகா ஆக்டிங் பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் இஸ் எ குட் ஆக்டர், ஐ திங்க் ஷீ இஸ் வெரி நைஸ் இன் த பிக்சர். கிளைமேக்ஸ் வந்து ஜிவி பிரகாஷ் எல்லாம் அழ வைக்கிறதா சொல்கிறாங்க, அந்த காட்சி எப்படி இருக்கு? இல்லை, இட் இஸ் குவைட் நேச்சர், நல்லா இருக்கு. அழவும் முடியாது, ஆனால் புரிஞ்சிக்க முடியாது. வந்து இது பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு படமா? பெண்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்குறாங்க, நல்ல படம். பெண்களுக்கு ஏதாவது முக்கியமாக சொல்கிறாங்க? இல்லை, பெண்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாமே அவங்க கெடுக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அப்போ நம்ம வந்து இன்னும் சமுதாயத்தில் விழிப்புணர்ச்சி வேணுங்கிறத சொல்கிறாங்க. என்ன தான் மெசேஜ் சொல்கிறாங்க? மெசேஜ்னால் லேடிஸுக்கு ஆப்போசிட்டாக நிறையா வன்முறை நடக்குங்க, அதாவது ஒர்க் பண்ணுற இடத்துல பப்ளிக்கில் ரொம்பவே வந்து கொச்சையாக பார்க்குறாங்க அவங்கள, அது தப்பு தான். அவங்க லேடிஸு வந்து நிறையா திறமைகள் இருக்குது, அவங்கள வந்து அப்படி பார்க்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நிறையா நடக்குது. பணம் இருக்க இடத்துல அதிகமாக விளையாடுறாங்க, அது வந்து ரொம்ப தப்பு. லேடிஸுக்கு வன்முறை நடக்கக்கூடாது, அவங்க எல்லாருமே கரெக்டாக இருக்கணும்னு சொல்ல வராங்க படத்தில். பாலாசாரம் அதான் சொல்லியிருக்காரு,
லேடிஸுக்கு ஆப்போசிட்டாக யாருமே பண்ணக்கூடாது எந்த வன்முறையும். நாங்கள் தட்டி கேட்போம், ஜோதியா மூலயமா அடிப்போம் அப்படிங்க, வேறு ஒன்றும் இல்லை. கரெக்டாக பேசியிருக்காரு, கரெக்டான மெசேஜ், கரெக்டான படம் தான். பார்க்க வேண்டிய மைண்டில் பார்க்கணும், ஜாலியாக வந்துலாம் படம் பார்க்கக்கூடாது. சீரியஸாக பாலா படம்னாலே சீரியஸாக வந்து உட்காந்துருவாங்க, கூட கொஞ்சம் சீரியஸாக பார்க்கணும் படத்தை, வேறு ஒன்றும் இல்லை. சூப்பரான படம் அதுங்க. பாலா படம் ஃபஸ்ட்டு உள்ள பாட்டு படத்தை விட இந்த படத்தில் ஆக்ஷன் அதிகமாக ஏற்றிருக்காரு. என்ன அதிரடி சீன், இப்போ ஹீரோவை போட்டு அடிப்பார் இல்லை வேறு யாராவது போட்டு அடிக்க அந்த மாதிரி தான் இருக்கும். படத்தில் அப்படி கிடையாது, இல்லை தப்பு பண்ணுறவங்க மட்டும் தான் அடிக்காரு, ஆக்ஷனுக்கு ட்ரெண்டுக்கு கொஞ்சம் மாறியிருக்காரு. அப்படி ஹரி படம் மாதிரி கொஞ்சம் ஆக்ஷன் நிறைய சேர்த்துருக்காரு படத்தில். நல்லா ஸ்பீடாக இருக்கு ஆனால் பார்க்குறது, செம ஸ்பீடாக, நல்லா ஹை ஸ்பீடாக இருக்குது. ஆக்ஷன் மொத்தத்தில் வந்து அதிரடி ஆக்ஷன் வந்து கொஞ்சம் நிறையவே மிக்ஸ் பண்ணிட்டார் பழைய படத்தை விட. ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் முந்தி படத்தில் பிரேமை பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஒளிப்பதிவில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே எடுத்திருக்காரு. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. அப்படிலாம் இல்லை, இட் இஸ் அந்த வந்து கொச்சையாக தெரியல, அது வந்து தனிப்பட்ட முறையில் பேசினா உங்களுக்கு கொச்சையாக தெரிஞ்சிருக்கும். இது வந்து படத்தோடு வரதுனால அது நேச்சுரலாக இருக்குது, அது வந்து ஒரு அசிங்கமாக தெரியல. அது படத்தோடு ஒன்றி போனதுனால அந்த வாசக தமிழச்சி பாண்டியன் தங்க தமிழச்சி பாண்டியன் தான் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்று அசிங்கமாக இல்லை, லேடிஸ்லாம் பார்க்க முடியாமல் இல்லை, கைத்தட்டுற மாதிரி தான் இருக்குது.